வேட்டையாடும் பேச்சு எப்படி வேட்டையாடும் பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேச்சு அம்மே மிகவும் அதாவது பிரமிக்க வைக்கிற பேச்சு அம்மனா இருக்கும். எப்படின்னா வேட்டையாடும் பேச்சு அம்மன்னா அந்த அம்மா போய் வேட்டை தான் ஆடும், வேட்டையாடி வரும்னு கிடையாது. அந்த அம்மா குறி சொல்லுமா, வாக்கு சொல்லுமா? எப்படி அந்த அம்மா வாக்கு இந்த திசையில இந்த விலங்கு அதாவது மான் வேட்டை இந்த மான் வருது அப்படின்னு அந்த திசையை நோக்குமா? அந்த இடத்துல அந்த அம்மனுக்கு துணை தெய்வங்களாக இருக்கும் மாய, துணை தெய்வங்களாக இருக்கும் மாய, விருமப்பேன், கருப்பேன், முனியாண்டி முனியாண்டி அப்படின்னு இந்த நான்கு தெய்வங்களும் துணை தெய்வங்களும் அன்னைங்க இவங்க எல்லாம் போய் அந்த தெய்வத்தை அந்த தெய்வம் சொன்ன அந்த திசையில் போய் அங்கே அந்த சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த மான் எப்படி அந்த மான் வந்து மிகவும் ஆள் உயரத்துக்கு இருக்குமா, அது மாதிரி மானை அவங்க அந்த அம்மா அந்த ஆதி காலத்தில் சொல்லி அங்கே கொண்டு வந்து இருக்கும் ஒரு மாபெரும் அதிசய நிகழ்வு. அதான் வேட்டையாடும் பேச்சு, மான் வேட்டையாடும் பேச்சு அப்படின்னு ஆதி காலத்தில் நடந்த ஒரு நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஒரு கிராமத்து தேவதையாக இந்த கிராமங்களையே கட்டி காத்த பாசமிகு தங்கச்சியாக உடன் பிறப்புகள் ராக்காயி அம்மன் மாய, யாரு மாய மாபெரும் சக்தி கொண்ட பேராற்றல் கொண்ட பெருந்தெய்வம் அந்த ராமனின் அம்சம். எப்படி காவி ராமர் காவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராமர் காவி உடையணிந்து உருமா காவியிலே உருமா கட்டி காவியிலே தன்னுடைய மேலாடையை அணிந்து காவியிலே சலங்கை கட்டி கையிலே ஆயுதமாக அவருடைய மாபெரும் மயில் இறகு ஆயுதமாக மயில் இறகை ஆயுதமாக கொண்டு சாட்டையை ஆயுதமாக கொண்டு பிரம்பை ஆயுதமாக கொண்டு அவர் ஆடும் பேராட்டம் மாய, மாபெரும் சக்தி கொண்ட மாய அங்கு அண்ணனாக அந்த பேச்சு அம்மனுக்கு அண்ணனாக கருப்பே காவல் தெய்வமோ எட்டு திசைகளை கட்டி காக்கும் தெய்வம் அந்த பேச்சு அம்மனுக்கு அந்த பேச்சு அம்மனுடைய கரகத்தை அந்த பேச்சு அம்மனோட எல்லையை அந்த பேச்சு அம்மனோட இருப்பிடத்தை கட்டி காத்து அந்த ஊரையும் ஊர் மக்களையும் காத்து நிற்கும் கருப்பே அண்ணனாக தம்பியாக ஒரு பக்கம் தோஷங்களை நீக்கும் சித்தர்களின் இஷ்ட தெய்வம் ராக்காட்சி அம்மே. எப்படி சித்தர்களுக்கே இஷ்ட தெய்வமாக மாந்திரீக தாந்திரீக வல்லமை பெற்று அந்த வினைகளை எதிர்வினை ஆற்றி அனைத்து தீய சக்திகளையும் முறியடைக்கும் அந்த மாபெரும் ஆற்றல் கொண்ட தோஷங்களை நீக்கும் அந்த தீத்தக்கர ராக்காட்சி அம்மனின் அம்சம் அந்த ராக்காயி அம்மன் உடன் பிறப்பாக அந்த பேச்சு அம்மனுக்கு ஒரு பக்கம். அதே சமயம் விரும்பப்பேன், எப்படி விரும்பப்பேன் அதாவது நுண்டி குதிரை வாகன நுண்டி குதிரையில அந்த புயல் போல காற்று வீசும் புயல் வேகத்தின் அந்த வேகத்தை மிஞ்சும் அளவு நுண்டி குதிரையில் வாகனமாக சென்று இந்த மதுரை மாநகரை அளந்து சுற்றி வந்த அந்த மாபெரும் வீரன் விரும்பப்பேன் ஒரு பக்கம். அதே சமயம் முனியாண்டி முன்னையாண்டிம்பாங்க அந்த தெய்வம் மாபெரும் ஆற்றல் கொண்ட பிரம்பெடுத்து ஆடும் அந்த தெய்வமும் ஒரு பக்க துணை தெய்வங்களாக நிக்க இந்த பேச்சு அம்மே அப்பா அந்த தாய் வீற்றிருக்கும் எல்லா பேரழகா இருக்கும். இங்க நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். பேச்சு அம்மன்னா நீங்க பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க, பேச்சு அம்மனை பத்தின பாடல்களும் பேச்சு அம்மனை பத்தின வர்ணிப்புகளும் பேச்சு அம்மனை பற்றின அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போகிற ஒரு மாபெரும் ஒரு 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 மாபெரும் உண்மை சம்பவம் அந்த பேச்சு அம்மனுக்கு நடந்த ஒரு நிலைமை. எப்படி அந்த ஆதி காலத்தில் ஊர் தெய்வமாக காவல் தெய்வமாக இருக்கும் அந்த பேச்சு அம்மனுக்கு அந்த பேச்சு அம்மன் முதல் கொண்டு அனைத்து தெய்வங்களுக்கும் யார் அந்த விரும்பப்பேன் மாயன் முன்னையாண்டி கருப்பே அனைத்து தெய்வங்களும் பேசாமல் இருக்கான். அப்போ
அந்த தெய்வங்கள் நம்ம தெய்வங்கள் இப்படி பேசலையே, அந்த தெய்வங்களோட சக்தி வெளிப்படலையே அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கவலை கொள்கிறாங்க. அப்போ அந்த கவலை கொண்ட அந்த கணத்தில் அப்போ எல்லாரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க, எப்படி மருளாடியை அழைச்சி வரணும், மருளாடியை அழைச்சி வரணும். அந்த மருளாடி வந்து நம்ம தெய்வங்களை, அந்த கோடாங்கி வந்து நம்ம தெய்வங்களை அழைக்கணும், பாடணும், அழுகணும். அந்த தெய்வங்க பரிபூரணமாக எந்த எல்லையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த பேச்சியிலிருந்து அந்த ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் அந்த ராக்காய் அம்மன் அத்தனை தெய்வங்களும் வரணும். அதுக்கு நம்ம கோடாங்கிய நம்ம பார்க்கணும், அந்த தெய்வங்களை, அந்த மருளாடிகளை நம்ம அந்த எல்லைக்கு வர சொல்லணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அங்கே நடக்குது, எப்படி கூடாங்கியை பார்த்துருக்கீங்களா, மருளாடியை பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஆதி காலத்தில் இருந்த கூடாங்கி மருளாடி எப்படி இருப்பாங்கன்னு இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். கூடாங்கினா இவ்வளோ பெரிய மாபெரும் ஆற்றல் பெற்றவங்களா, மருளாடினா அவ்வளோ சக்தி பெற்றவங்களா, அவங்களுடைய தெய்வம் இப்படியா அவங்கள வழி நடத்துங்கிறது இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லா பக்கமும் விசாரிக்கிறாங்க, நம்ம தெய்வத்தை, நம்ம ஊர் தெய்வத்தை, கிராம தெய்வத்தை கட்டி காத்த தெய்வத்தை நம்ம மறுபடியும் அதோட சக்தியை பேச வைக்கணும், ஆட வைக்கணும், பாட வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம், உசுலம்பட்டி சீமையில் இருக்கும் அந்த கூடாங்கியை அழைக்கிறாங்க. கூடாங்கிகளில் பேர் போன மாபெரும் ஆற்றல் கொண்ட ஆதி காலத்திலேருந்து இந்த காலத்து வரைய அச்சு அசல் மாறாமல் தெய்வங்களை வர்ணித்து அழைக்கும் மாபெரும் ஆற்றல் கொண்ட கோடாங்கிகளின் இருப்பிடமாக இருக்கும் அந்த உசுலம்பட்டி சீமையிலிருந்து 5 கோடாங்கி வர்றாங்க. கோடாங்கி அந்த திசையை, அந்த கோடாங்கி வரணும் அப்படின்னா அந்த கோடாங்கிகளுக்கு ஒரு உத்தரவு வரணும், அந்த உத்தரவு அந்த தெய்வங்கள் கொடுக்கணும். அந்த தெய்வங்களோட உத்தரவு வந்ததுக்கப்புறம் அந்த கோடாங்கிகள், அந்த மருளாடிகள் அங்கிருந்து அந்த எல்லைக்கு வந்து அந்த பேச்சி அம்மன் முதல் ராக்காட்சி அம்மன் அனைத்து ஆண் தெய்வங்களையும் அவங்க மீட்க வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வர்ணிக்கிறாங்க. அந்த வர்ணிப்பு கேட்டு எப்படி பிணமா கிடந்த தெய்வம் கூட எழுந்து வரும், அப்படி ஒரு வர்ணிப்பை கொடுக்கும் அந்த கோடாங்கி. பிணமா இருந்த சடலம் கூட உயிர் பற்று வரும் வர்ணிப்பு. மண்ணில் புதைந்து கிடந்தாலும் அதை தோண்டி வெளியே வரும் மாபெரும் மாற்றல் கொண்ட வர்ணிப்புன்னு அந்த 5 கோடாங்கிகளும் வர்ணிக்கிறாங்களாம். அப்படி அந்த வர்ணிச்ச வர்ணிப்புல அந்த பேச்சி, எப்படி பேச்சி அம்மன்னாலே கையில் சீல பிள்ளை கிழுக்கு ஆயுதங்கள், பேராயுதங்கள் கொண்டு மிகவும் ஆக்ரோசமாக இருக்கும் அந்த பேச்சி அம்மன் முதல் கொண்டு மாய விரும்பப்பே முனியன் கருப்பே எல்லா தெய்வங்களும் பரிபூரணமாக அந்த எல்லையில் அந்த கோடாங்கி உசலம்பட்டி சீமையில் இருந்து வந்த அந்த கோடாங்கி மூலம் அங்கே அந்த தெய்வ சக்தி வெளிப்படுகிறது. ஊர் மக்கள் அசந்து போயிறாங்க. அந்த எல்லையில் அங்கே ஒரு மாபெரும் ஒரு சிறு பிழை நடக்குது. யாருக்கு, பேச்சி அம்மனை வர்ணித்து அந்த தாயை அந்த மீட்டெடுத்தார் வருக, அந்த மீட்டெடுத்த கோடாங்கிக்கு அந்த இடத்துல ஒரு சிறு பிழை. மனிதர்கள் அதாவது அந்த ஊர் மக்கள் ஒரு செய்யும் ஒரு சிறு பிழை, இந்த ஆதி காலத்தில் தவறு நடக்கும், மனிதனை அறியாமல் தவறு நடக்கும். ஆனால் அந்த தவறு எப்பேற்பட்ட ஒரு கோபற்குறி ஆகும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலம் தெரியும். எல்லாரும் அந்த கோடாங்கிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வர்ணித்து அழைச்சி அந்த கோடாங்கிகளை எல்லாத்துக்கும் மரியாதை செய்கிறாங்க. ஐயா, எங்கள் ஆதி காலத்தில் இருந்த தெய்வத்தை, அப்போருந்து இப்போ வரைக்கும் பேசின தெய்வத்தை நீங்கள் வர வச்சுட்டீங்க, ஆனால் நாங்கள் இதுக்கு உங்களுக்கு கைமாறா எங்களால் முடிஞ்ச காணிக்கையை உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு அந்த கோடாங்கிகள் 5 மருளாளிகள் அனைவருக்கும் சரிசமமாக மரியாதை, அதாவது மாலை என்ன, மரியாதை என்ன, படையல் என்ன, அந்த அவர்கள் அணிந்திருக்கும் அணிகலன் என்ன அப்படின்னு அனைத்தையும் பரிபூரணமாக கொடுக்குறாங்க. யாருக்கு, விருமனை எழுப்பினவர், விருமன் சக்தியை கொண்டு வந்தவருக்கு பேச்சு, அதாவது முனியப்பன் அவர் சக்தியை கொண்டு வந்தவருக்கு, மாயன் சக்தியை கொண்டு வந்தவருக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நிறக்க மரியாதை செஞ்ச அவங்க அந்த பேச்சு, அந்த தாய் பேச்சியை எழுப்புன அந்த அந்த மருளாடிக்கு, அந்த கோடாங்கிக்கு அங்கே மரியாதை சற்று குறைவாக அமைகிறது.
அந்த இடத்துல அந்த பேச்சியை எழுப்பின அந்த கோடாங்கி அந்த மருளாளிக்கு கோவக்குறி வருது. நான் என் உயிரை பணைய வச்சு உன் குளத்தை காக்கிற உன் உயிரை அந்த உன் எல்லையை காக்கிற இந்த பேச்சியை நான் எழுப்பி கொடுத்தா நீ எனக்கு நீ மரியாதை நீங்கள் சரியாக செய்யலை. இந்த கணத்தில் நான் எழுப்பின என் மூலியமாக வந்த இந்த தெய்வம் இந்த பேச்சியம்மை இது உங்கள் எல்லையில் வரும், உங்களை காத்து நிற்கும், உங்கள் எல்லாத்தையும் உங்கள் குழந்தை குட்டி உங்கள் தலைமுறை ஊர் எல்லா கிராமம் விவசாயம் பயிர் நிலங்கள் எல்லாத்தையும் காத்து நிற்கும். ஆனால் நீங்கள் எனக்கு செய்ய தவறிய அந்த மரியாதைனால அந்த பேச்சி வாய் திறந்து பேசாது அப்படின்னு அந்த இடத்துல சாப மாதிரி அந்த வாக்கு மாதிரி அங்கே அந்த 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 கோடாங்கி அந்த மருளாளி கொடுக்குறாரு. அந்த இடத்துல அந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் ஒரு 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 ஒருவர் வந்து நம்ம உயிர்ப்பிக்கிறாரு அப்படின்னா அந்த உயிர்ப்பித்த அந்த மனிதனுக்கோ அந்த அந்த அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கமாக அவர் சொல்லும் வாக்கு அவர் சொல்லுக்கு வாக்குக்கு அந்த தெய்வம் அந்த பெண் தெய்வம் கட்டுப்பட்டு அந்த எல்லையில் அந்த அம்மா வாய்பொத்தி நிற்கிறது. அனைத்தையும் காத்து நின்றாலும் அந்த அந்த அம்மன் வாய்பொத்தி நின்ற காரணத்தினால் அந்த வேட்டையாடும் நிகழ்வு அங்கே அங்கே அத்துடன் நிறுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த அம்மா வாக்கு சொல்லித்தான் அந்த திசையை நோக்கி அந்த அண்ணன் தம்பி இருக்கிற ஆண் தெய்வங்கள் போவாங்க, அந்த மான் வேட்டையாடி வருவாங்க. ஆனால் அந்த ஒரு தவறினால் அந்த அம்மன் அங்கே வாய் திறக்க எதற்காக தன்னை உயிர்ப்பித்த தாய் போல தன்னை மீண்டெழுத்த அந்த கோடாங்கிக்கு விசுவாசமாக அங்கே அந்த அந்த அம்மன் அங்கே வாய்கட்டி நின்று இன்று வரை அந்த தெய்வம் வந்தாலும் ஆடினாலும் வாய் பொத்தியே ஆடும். இத்தகைய மாபெரும் ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும். பேச்சியம்மனுக்கு பிடிச்சது நிறைய எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பேச்சியம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது தென்னம்பாளையம் தென்னம்பூ. அதாவது எங்கெங்கெல்லாம் பேச்சியம்மன் வீற்றிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் தென்னம்பூ தென்னம்பாளையம் வாங்கி வச்சு நீங்கள் வழிபடுங்க, அந்த அம்மனை அழைச்சிங்கன்னா பரிபூர்ணமாக அந்த அம்மா வரும். இத்தகைய ஒரு மாபெரும் ஆற்றல் கொண்ட ஒரு உண்மை சம்பவம் நம்ம குலதெய்வம் பேச்சி. அந்த பேச்சி அம்மன்னா எப்பேற்பட்ட சக்தி, எப்பேற்பட்ட வாக்கை நிறைவேற்றுற தன்மை அப்படிங்கிற ஒரு 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 உண்மை சம்பவத்தை உங்கள் எல்லாத்துக்கும் இந்த பதிவின் மூலம் வெளிப்படுத்த நான் விரும்பினேன். இக்கணத்தில் அந்த ஊரையும் அந்த எல்லையையும் காத்து நிற்கும் அந்த மாபெரும் ஆற்றல் கொண்ட அந்த மாயன் முதல் விருமப்பன் முதல் அந்த முன்னையாண்டி முதல் அந்த கருப்பன் முதல் அந்த ஆதி தெய்வம் அந்த தெய்வம் அந்த தாய் அந்த பேச்சி அம்மனையும் இக்கணத்தில் பரிபூர்ணமாக வழிபடுகிறேன், வணங்குகிறேன். என்னுடைய நன்றியை அந்த தெய்வத்தின் காலடியில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.